எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 20ஆம் திகதி, 2ஆம் மாதம், 2020ஆம் ஆண்டு. தேர்தலில் வெற்றியடைந்ததும் கூட்டமைப்பினர் சிலர் மகிந்தவிடம் செல்வார்கள். சம்பந்தன் உறுதி. தமிழ் தேசிய நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது முக்கிய விவகாரங்கள் எதுவும் ஆராயப்படவில்லை. இன்றைய கூட்டத்தின் ஆரம்பத்தில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், சரவணபவன் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கவில்லை. இதனையடுத்து சுமந்திரனுக்கு அழைப்பை ஏற்படுத்தும்படி வென்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸிடம் சம்பந்தன் கூறினார். சுமந்திரன் அழைப்பை எடுத்தவில்லை. அவரது தொலைபேசி இலக்கம் என்னிடம் இல்லை என்றும் சார்ல்ஸ் நிர்மதசம் ஆர்வமின்றி பதிலளித்திருக்கின்றார். ராஜபக்சர்கள் திருடர்கள் கூட்டம் சாடிய சரத் பொன்சேகா. இதற்கெடுத்தாலும் இன்று அரசில் 3-2 பெரும்பான்மை பலத்தை சுட்டிக்காட்டுவதுடன் என்ன பிரச்சினை இருந்தாலும் 3-2 பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால்தான் அவற்றை தீர்க்க முடியாமல் இருப்பதாக அரசாங்கம் கூறுவதாக தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா. அது பொய் என்றும் திருட்டு வேலைகள் செய்யவே இந்த பெரும்பான்மை பலத்தை அவர்கள் கேட்பதாக கூறியிருக்கின்றார். பல்வேறு தடைகளை தாண்டி இன்று மீண்டும் தூக்கி நிமிர்த்தப்பட்ட திருக்கேதீஸ்வர வரவேற்பு வளைவு. பாடல் பெற்ற திருத்தலமான மன்னார் திருக்கேதீஸ்வர திருத்தலத்தின் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு மாந்தை திருக்கேதீஸ்வர வீதியில் தற்காலிக அலங்கார வளைவானது கேதீச்சரம் சிவத்தொண்டர்களால் இன்று காலை அமைக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இடம்பிடிக்கப் போகும் இலங்கையின் அடுத்த பொது தேர்தல். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வரலாற்றில் முதல் முறையாக மிக கூடுதலான புதிய கட்சிகள் போட்டியிட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறு பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 143 புதிய அரசியல் கட்சிகள் அவற்றின் பதிவுக்கான தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பங்கள் சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது. அம்பாறையில் அறநெறி மாணவர்களுக்கு யோகா மற்றும் பன்னிசை பயிற்சி நெறி வகுப்புகள். இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்டத்தில் அறநெறி வகுப்பு மாணவர்களுக்கு யோகாசன பயிற்சி வகுப்புகளும் பன்னிசை வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இந்த இரண்டு பயிற்சி நெறிகளுடன் மாலை கட்டும் பயிற்சி நெறியும் இடம்பெற்று வருகின்றது. அம்பாறை மாவட்டம் இந்து கலாச்சார உத்தியோகர் ஏராஜி மாவட்டத்திலுள்ள பிரதிசந்தோறும் இந்த வகுப்புகளை அங்குரார்ப்பணம் செய்து வருகின்றார். திடீரென மரக்கரை சந்தைக்குள் நுழைந்த கோதபாய ராஜபக்ச. ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச மரக்கரை சந்தை ஒன்றுக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்திருக்கின்றார். இன்று ஹலக பிரதேசத்தில் மரக்கரை விற்பனை நிலையங்களுக்கு சென்று மரக்கரை விலை அதிகரித்தமைக்கான காரணம் குறித்து ஆராய்ந்திருக்கின்றார். இதன்போது தங்கள் பிரதேசத்தின் மரக்கரைகள் தம்புள்ளை நகரத்துக்கு அனுப்பப்படுவதே விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். முத்தையன்கட்டு நீர்ப்பாசன பொறியியலாளர் பணிமனை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் திறப்பு. முத்தையன்கட்டு நீர்ப்பாசன பொறியியலாளர் பணிமனை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் திறந்து முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தையன்கட்டு பிரிவுக்கான நீர்ப்பாசன பொறியியலாளர் பணிமனை அலுவலக கட்டடம் வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸினால் திறந்துவிடப்பட்டுள்ளது. 19வது திருத்தம் மாற்றியமைக்கப்பட்டு பலமான அரசாங்கம் உருவாக்கப்படும், ஜனாதிபதி உறுதி. 19வது திருத்தத்தை முழுமையாக மாற்றியமைத்து பலமான அரசாங்கத்தை உருவாக்கி நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியுடனான நிர்வாக கட்டமைப்பினை நிச்சயம் தோற்றுவிப்பேன் என்று ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பலமானதொரு அரசாங்கம் தேவை என்றும், குறிப்பாக 19வது அரசியலமைப்பு திருத்தத்தினால் கடந்த 5 வருடங்களில் அரச இயந்திரத்தின் பலம் மற்றும் அதிகாரங்கள் என்ற அனைத்தும் சீர்குலைக்கப்பட்டுள்ளது என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். சுற்றுலா சென்ற 4 மாணவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழப்பு. சுற்றுலா சென்ற திருகோணமலை கோமரங்கடவல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மதவாச்சி குளத்தில் நீராடச் சென்ற 4 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர். குறித்த மாணவர்கள் பதுளை ஆளியல பகுதியில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றிலிருந்து திருகோணமலை பகுதிக்கு சுற்றுலா வந்துள்ள நிலையில் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த குளத்தில் நீராட்டிய 9 மாணவர்களில் 4 பேரே இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர்.
உயிரிழந்த மாணவர்களின் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தனியார் மருத்துவமனையில் திணறும் பெண்கள் ஊழியர்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். யாழ்ப்பாண நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட தனியார் மருத்துவமனையொன்றில் பணிபுரியும் பெண் ஊழியர் மற்றும் தாதியர்கள் வைத்தியசாலையின் உரிமையாளரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குடும்ப பெண்களை தனது வலையில் வீழ்த்தி அவர் பாலியல் பலாத்காரம் செய்வதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பிலிருந்து பரவலாக பேசப்படுகின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பல கோடி செலவில் அமைக்கப்பட்ட குறித்த வைத்தியசாலை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. வைத்தியர் ஒருவருக்கு உரித்தான குறித்த வைத்தியசாலையில் 40க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். அவர்களில் அதிகமானவர்கள் இளம் பெண்கள் என்று சொல்லப்படுகின்றது. கிஸ்புல்லாவின் பட்டிகுலா கேம்பஸ் தொடர்பில் எழுந்துள்ள புதிய சர்ச்சை. 2013 ஆண்டில் மகாவலி அதிகார சபை இந்த காணியை ஹர நிதியம் என்ற அமைப்பு விடுவித்துள்ளது. கிழக்கு மாகாண இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி கல்விக்காக விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இந்த காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் 3.6 மில்லியன் ரூபாய் சவுதியில் உள்ள அமைப்பு ஒன்று வழங்கியுள்ளது. இந்த பல்கலைக்கழக அமைப்பு தொடர்பில் கிஸ்புல்லா பல தடவைகள் குற்றப்புலனாய்வு துறையினரால் விசாரணை செய்யப்பட்டு இருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பாடசாலை நேரத்தில் மதில் பாயும் மட்டக்களப்பு மாணவர்கள் எங்கு செல்கின்றார்கள்? மட்டக்களப்பு வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை மாணவர்கள் பாடசாலை முடிவுறும் நேரத்துக்கு முன்னர் மதில் ஏறி குதித்து செல்வதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் மதிலேறி குதிக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பெற்றோர்கள் பாடசாலையின் மேல் வைத்த நம்பிக்கையின் காரணமாக கல்வி கற்க அனுப்புகின்றனர். இவ்வாறான நிலையில் பாடசாலை நேரத்தில் வெளியேறி செல்லும் மாணவர்கள் எங்கு செல்கின்றார்கள், எதற்கு செல்கின்றார்கள் என்று கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானம் தொடர்பில் பிரதமர் மஹிந்த அதிரடி அறிவிப்பு. நல்லாட்சி அரசாங்கத்தின் இணை அனுசரணையுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 30-1 விலக அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். 30 வருடமாக தமிழ் மக்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், திடீரென பல்டி அடித்த ஞானதேரர். சாய்ந்தமரதில் புதிய பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டதைப் போன்று கல்முனையிலும் தனி பிரதேச செயலகத்தை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கலகுட ஞானதீரர் அறிவித்திருக்கின்றார். திருக்கோயில் பகுதியில் பெண்ணொருவர் கடலில் மூழ்கிய சம்பவம் காப்பாற்ற சென்ற கடற்படையினர். திருக்கோவில் சங்கமம் கிராமம் கடற்பரப்பில் கடலில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்த பெண்ணொருவர் கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டுள்ளார். குறித்த கடற்படப்பில் நீராட சென்ற குறித்த பெண் கடலலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த கடற்பரப்பில் தூய்மைப்படுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் உடனடியாக செயற்பட்டு குறித்த பெண்ணை உயிருடன் காப்பாற்றியிருக்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கையின் இன்றைய காலை செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம்.